ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/4/2019 வாரத்தோட இறுதி நாள் ட்ரேடிங். வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டில் நிஃப்டி 50 11,787 அப்படிங்கிற லெவலில் 96 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 0.83% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த பதிவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம 18ஆம் தேதி ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள். ஃபஸ்ட்டு, வியாழக்கிழமையோட இந்த வாரத்தோட ட்ரேடிங் க்ளோஸ் ஆகுது. வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேவை முன்னிட்டு பங்குச்சந்தை விடுமுறை, சனி ஞாயிறு வீக்கெண்ட் ஹாலிடேஸ். ஸோ கண்டினியூஸாக 3 நாள் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குளோபல் ஃபண்டமெண்டல் நியூஸ் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக அதிக லெவல் எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து நம்ம பொசிஷன் எதுவும் கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணாம். மற்றபடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், முடிவடைந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், பொலிஞ்சர் பேண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது டே சார்ட்டும் சரி ஹவர் சார்ட்டும் சரி மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல அப்சைட் கொடுக்குது. ஸோ பங்குச்சந்தை தொடர்ந்து ஏறுவதற்கான ட்ரெண்டு இருக்குது. ஸோ 12,000 to 12,170 வரைக்கும் சைக்காலஜிக்கலான இந்த லெவலை மார்க்கெட் தாண்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது ஷார்ட் டேர்மில். அதே மாதிரி ஃப்ளிப் சைட் அப்படின்னு பார்க்கும்போது 11,731 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி மார்க்கெட் 11,704 அந்த லெவலில் ட்ரேட் ஆச்சுன்னா இமீடியட் சப்போர்ட்டாக அடுத்த லெவல் 11,550 எதிர்பார்க்கலாம். ஸோ 11,731 அப்படிங்கிற லெவலை நிஃப்டி 50 கட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியான ட்ரெண்டை நாம் தாராளமாக பார்க்கலாம். HDFC செக்யூரிட்டிஸில் கொடுத்துருக்கிற ஒரு சஜஷன்ஸ் என்னென்னா, 11,705 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகி கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக ஷார்ட் டேர்மில் 11,900 to 11,950 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நம்ம அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டு ஆண்ட் சாஃப்ட்வேரில் நம்ம MACD அண்ட் RSI இண்டிகேட்டர் போட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ணோன்னா, MACD-ல லயன் வந்து கிராஸ் ஓவர் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி RSI லெவலில் மார்க்கெட் எந்த மாதிரி எந்த லெவலில் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். RSI-ல 65 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இண்டிகேட்டர் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை காட்டுது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அட்வான்ஸ்டான அலைஸ் ப்ளூவோட ஆண்ட். நீங்கள் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான பிவோட் லெவல்ஸ் 11,787 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50-யோட ஃபஸ்ட்டு பிவோட் லெவல் 11,742. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக 11,697 எதிர்பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைய பங்குச்சந்தை பாசிட்டிவிட்டியாக ஓப்பன் ஆகி 11,821 அப்படிங்கிற லெவலை தாண்டிச்சுன்னா 11,856 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 30,531 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ முதல் சப்போர்ட் 30,309, செகண்ட் சப்போர்ட் 30,087, ரெசிஸ்டன்ஸ் 30,672, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,812. அண்ட் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிக லெவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 24,00,000 மேலே. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஏப்ரல் சீரியஸில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதை தொடர்ந்து 11,900, 11,800, 12,100 இதிலெல்லாம் அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 11,500 அப்படிங்கிற லெவல் ஸ்டில் க்ரூஷியலான சப்போர்ட் லெவலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, 28,00,000 மேலே. அதை தொடர்ந்து 11,600, 11,800 இந்த புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அதிக லெவல் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பனில் இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் அடுத்து முக்கியமானது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அகெயின் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 5,284 crore மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4,245 crore மேலே சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1,038 crore பர்ச்சஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில். டிஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4,563 crore மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4,526 crore மேலே சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 37 crore மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி டிரான்சாக்ஷனை செவ்வாய்க்கிழமை பங்கு சந்தையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நாளைய ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் HDFC, நெஸ்டலின், கோல் இண்டியா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், காட்ரேஜ் சிபி, NTPC, அம்புஜம் சிமெண்ட், பி சாஃப்ட், ஆயில், பெட்ரோநெட். 52 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப், 52 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் PVR, இண்டிகோ, ஐடியா, ONGC, சோலா ஃபினான்ஸ், IGL, பயோகான், வேதாந்தா, NTPC, இந்தியா சிமெண்ட். 60 ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் PC ஜுவல்லர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், DCB பேங்க், டோரன் பவர், இன்ஃப்ராடெல், ஹீரோ மோட்டர் கம்பெனி, பி சாஃப்ட், ஏஷியன் பெயின், முத்தூட் ஃபினான்ஸ், அமராஜா பேட்டரி. 54 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது கோல் இண்டியா, ரிலையன்ஸ் கேபிட்டல், விப்ரோ, கான்கர், கொமென்சென்ட், BPCL, DLF, L&T ஃபினான்ஷியல் ஹவுசிங், இந்தியன் பேங்க், IFCI. 30 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள் ஜெஸ்டைல், சீமென்ஸ், காட்ஃப்ரே பிலிப், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ICICI ப்ரொட்டன்ஷியல் லைஃப், CESC, கஜா ஷெராமிக்ஸ், டாடா மோட்டர்ஸ், சிப்லா. ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய முக்கிய சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகி நிஃப்டி 500 கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு அப்படின்னா அது அத்தானி க்ரீன் எனர்ஜி. கிட்டத்தட்ட 19% கிட்ட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.29 crore மேலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கை நம்ம இன்ட்ராடேக்கு நாளைக்கு கவனம் செலுத்தலாம். ஸோ ஓப்பனிங்கில் நீங்கள் ரென்கோ சார்ட் அப்ளை பண்ணி பார்த்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ல உங்கள் கவனத்தை செலுத்தலாம். அடுத்து PC ஜுவல்லர் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிற பங்கு. 14.44 crore மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15% மேலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்ம கவனம் செலுத்தலாம். தீபக் ஃபெர்டிலைசர் அடுத்து கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான பங்கு. மற்றபடி NSE இண்டெக்ஸஸில் பார்க்கும்போது நிஃப்டியில் இண்டஸ்டன் பேங்க், ICICI பேங்க், டைட்டன் கம்பெனி கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பந்தன் பேங்க், ஐடியா பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி மிட் கேப்பில் த ராம்கோ சிமெண்ட்ஸ், TVS மோட்டார் கம்பெனி, டோரன் பவர், திவான் ஹவுசிங் அதிக லெவலில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. நிஃப்டி ஸ்மால் 100 மின்தா இண்டஸ்ட்ரீஸ், DCB பேங்க், லெமன்ட்ரி ஹோட்டல்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. மற்றபடி பேங்க் செக்டர்ஸில் இண்டஸ்டன் பேங்க், ICICI பேங்க், IT செக்டரில் எந்த ஸ்டாக்கும் குறிப்பிடலை. நிஃப்டி ஃபார்மாவில் எந்த ஸ்டாக்கும் குறிப்பிடலை. நிஃப்டி ஃபினான்ஸில் ICICI பேங்க் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அடுத்து ஹை லெவலில் அட்டென்ஷனில் இருக்கிற முக்கிய சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹை லெவலில் BSE 30 அட்டென்ஷனில் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் அதிக லெவல் சர்ச் பண்ண பங்கு. இந்த பங்கில் நாளைக்கு ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். இது மட்டும் கிடையாது, ரிசல்ட் வரப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பாசிட்டிவான ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நம்ம கவனிக்கலாம். விப்ரோ அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. CNX நிஃப்டியிலையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி விப்ரோ கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடியில் மைண்ட்ரீ, விப்ரோ கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. ஸோ ஹை அட்டென்ஷனில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பங்குகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், விப்ரோ, அதுக்கப்புறமா மைண்ட்ரி. இந்த பங்குகள் எல்லாமே நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான சில பங்குகள். ஸோ நாளைக்கு ரிசல்ட் வர ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக் ரிலையன்ஸ், ICICI லம்பார்ட், டாடா ஸ்பாஞ்ச், RBL பேங்க், ஜெய் பரத் மாரூத், DCB பேங்க், மெஜஸ்டிக் ஆட்டோ, அமல். இந்த பங்குகள் எல்லாமே நாளைக்கு நாளைக்கு ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்து சில சேஞ்சஸ் இருக்கும், அதை நம்ம கவனிக்கலாம். புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன மாதிரி ரிசல்ட் வருது, அதுக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரெண்டு அண்டு ரிசல்ட்டோட மூமெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணால் போதும். ரிலையன்ஸோட ரிசல்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு இம்பாக்ட் இருக்கும். மிடில் ஆஃப் த மார்க்கெட் ரிசல்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வாலட்டாலிட்டியை நிஃப்டி 50 எதிர்பார்க்கலாம். பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ்னால் அது ரிலையன்ஸ் கேபிட்டல், ஆக்சிஸ் ட்ரூஸ்டி சர்வீசஸ் லிமிடெட் வந்து 3,02,500 ஸ்டாக்ஸை வந்து 177.94 அப்படிங்கிற லெவலில் NSE செல் பண்ணியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய ஸ்டாக் நியூஸஸ் இருக்கிற பங்குகள் மைண்ட்ரி. ஸோ மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 3.8% க்ரோ கொடுத்துருக்கு. 198.4 crore வந்து
ரெவென்யூ க்ரோ ப்ராஃபிட் க்ரோ கொடுத்துருக்கிறது இந்த பங்குக்கு பாசிட்டிவிட்டியான நியூஸு. ரெவென்யூ வந்து 2.9%, 1839 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலர் ரெவென்யூவும் 4.2%, அதாவது 262 மில்லியன் கிட்ட டாலரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இந்த பங்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கம்பெனி வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டாக 40%, அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாய் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக 200%, ஒரு ஸ்டாக்குக்கு 20 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது எதுக்காகனா, செலிப்ரேட் த ட்வின் அச்சீவ்மெண்ட்ஸ் எக்ஸிட்டிங், அதாவது 1 பில்லியன் ஆனுவல் ரெவென்யூ மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணது 20th anniversary. இந்த ரெண்டு ரீசன் வந்து இவங்க இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட்டுக்காக இந்த பங்கோட விலை நாளைக்கு ஏறுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மற்றபடி கிறிசில் மார்ச் குவார்ட்டர் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து 76 கோடி, அதாவது 82 கோடியிலிருந்து 76 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ வந்து 419 கோடியில் இருந்து 415 கோடியாக இயர் ஆன் இயரில் குறைந்தது கவனிக்க வேண்டிய விஷயம். கிறிசிலில் வந்து கம்பெனி வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக, அதுவும் கவனிக்க வேண்டியது. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. மிட்சு ஓஎஸ்கே லயன்ஸ் வந்து ஸ்டாட்ஸிக்ஸ் ஸ்டேக்கை வந்து 6 குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ICRA வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க த IEEE ரேட்டிங்கை. கார்டிலியோ ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் டொயோட்டோ செலக்டட் கம்பெனி சப்சிடரி, ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்ட்ராடேக்கு நம்ம இந்த ஸ்டாக் நியூஸஸ் இருக்கிற பங்குகளை கவனம். அடுத்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் IDBI பேங்க், ஐடியா செல்லுலர், ஜெட் ஏர்வேஸ், PC ஜுவல்லர், ரிலையன்ஸ் பவர். ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் இதெல்லாம் தான். ஸோ இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். US மார்க்கெட் இன்றைக்கி 12 புள்ளிகள் கிட்ட டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் FTSE, CAC, டேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிஃப்டி 56 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. SJS நிஃப்டி 1 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக குளோபல் மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்து நாளைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு கிராஜுவலான லெவலை எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டாக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு காலையில் ஏஷியன் மார்க்கெட்டு, US மார்க்கெட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு மார்க்கெட்டோட ஏஷியன் மார்க்கெட்டும் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம மூவ்மெண்ட்டை கொடுக்கலாம். மற்றபடி USD INR வேல்யூ எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். USD INR வேல்யூ 18 பைசா உயர்ந்து 0.27% பாசிட்டிவாக 69.60 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு 0.14 புள்ளிகள் உயர்ந்து 0.19% பாசிட்டிவாக 63.81 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.22% பாசிட்டிவாக 0.16 புள்ளிகள் உயர்ந்து 71.45 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத இங்கே பார்க்கலாம். மற்றபடி இந்திய பங்குச்சந்தையில் கோல்டு சில்வர் நெகட்டிவாகவும், க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாகவும், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத பார்க்கலாம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாளைக்கு எந்த ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இந்த பேசிக்கான தகவல்கள் எல்லாமே நாளைய பங்குச்சந்தைக்கு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும், நாளைக்கு டே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும், நாளைய டே ஃபுல்லாக உங்களோட ப்ராஃபிட் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.